இங்க ஒரு வாரம் இருக்க போறமே, சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோன்னு. பரவாயில்ல, நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. இம்புட்டு ஜாமான், இம்புட்டு மளிகை பொருள் எல்லாம் யாரு கொடுப்பா இந்த காலத்துல? எல்லாத்தையும் ஆக்கிக்கங்கன்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க. நல்லா இருக்கணும் இவங்க. இந்த காலத்துல எல்லாம் சொந்த பந்தமே 10 காசு கொடுக்கறதுக்கு அம்புட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க யாரு என்னன்னு கூட தெரியல. சம்பளமும் குடுக்கறேன்னு சொல்லி இப்படி சாப்பாட்டுக்கு எல்லாம் குடுக்கறாங்க. அதுக்குத்தான் சொல்றது, தொப்புள் கொடி வரவில்லைனாலும் ஊரு பந்தம் நம்மள எப்படியாவது காடு போய் சேர்க்கும்னு. அது சரியா தான் இருக்குப்போ. சரி, இதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சாச்சு, எடுத்து உள்ள வைப்போம். பத்ரகாளி சொல்லுங்க. என்னமா சமைக்கிறியா? ஆமாங்க, காய் எதுவும் இல்ல. அவங்க வீட்லயே காய் எதுவும் இல்லையாமா, அதனால காசு கொடுத்தாங்க நாளைக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லி. அதான் கஞ்சி வச்சு அப்புறம் துவையல் ஒண்ணு அரைப்போம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். எதுவும் வேணுமாங்க? ஒரு காபி எதுவும் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்தா வச்சு கொடுக்கறேங்க. பொறுமையா வைமா, ஒண்ணும் அவசரம் இல்ல. இல்ல இல்ல, எனக்குமே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசதியா தான் இருக்கு. காபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டீங்க. அதான் 2 கிளாஸ் வைக்கிறேன், நீங்க போங்க, நான் வச்சு எடுத்துட்டு வரேன். சரி வாமா, நான் போறேன். பரவாயில்ல, இந்த மனுஷனை இப்படி பொறுப்பா பாக்குறதுக்கு அம்புட்டு ஆனந்தமா இருக்கு. இதே மாதிரி இந்த மனுஷன் என்னைக்கும் குணமாறாம இருக்கணும், அதுவே எனக்கு போதும். சரி பாவம், டீ கேட்டாரு, வச்சு கொடுப்போம். பரவாயில்ல, காடு நல்லா பெருசாவே இருக்கு. இந்த மாதிரி என்னைக்கு தான் நம்மளும் ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டு விவசாயம் பண்ணுவோமோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நாளையில இருந்து வேலைய ஆரம்பிக்கணும். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் மரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே. வெட்டுறதா என்னன்னு கேட்கணும். அன்னைகிட்ட கேட்டுட்டு மத்தத பாத்துக்கலாம். ஒரு சில இடங்கள்லாம் புதர் மண்டி போய் கிடக்குது. எப்படிதான் இப்படி காடை வச்சிருந்தாங்கன்னே தெரியலையே. சொல்லு பச்சைக்கிளி. இந்த வாரம் பாவமகா, நம்ம வந்த நேரமே புள்ள அழுதுகிட்டு இருந்தா. என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியலையே. என்னமா, 1 கிளாஸ் தான் வச்சிருக்கீங்க? ஏங்க, பால் கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க, அதுல 2 கிளாஸ் வச்சா நல்லா இருக்காது. அதான் உங்களுக்கு மட்டும் வச்சிட்டு வந்தேன், குடிங்க. நீ தான் உடம்பு அசதியா இருக்க அப்படி இப்படின்னு, நீ குடிச்சிட்டு குடு. அட குடிங்க. நீ குடிமா. பச்சைக்கிளி, இந்த மாதிரி ஒரு பெரிய 5-6 ஏக்கர் நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். பச்சைக்கிளி, நம்மளும் சீக்கிரம் நல்லா சம்பாரிச்சு இந்த மாதிரி 5-6 ஏக்கர் வாங்கி போட்டு அதுல வர வருமானத்துல உனக்கு, அப்புறம் நம்ம பிள்ளைக்கு, உமாவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் நான் நல்லா வாங்கி கொடுத்து உங்களை எல்லாம் அழகு பாக்கணும்னு ஆசையா இருக்குது எனக்கு. இப்போ புரியுது பத்திரகாளி, இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சு நம்ம காட்டுலயே இருந்ததுக்கு பதிலா இப்படி அங்கங்கன்னு 4 பக்கம் வந்து 4 காசு பணத்தை சேர்த்து இருந்தேனா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கலாம்? ஊதாரி பழப்பு பழச்சிட்டேன்ல. என்ன இப்ப அதெல்லாம் ஒரு நேரம் காலம் வந்தாதான் அமையும். நம்ம புள்ள வயசுக்கு வந்த நேரம் தான் நீங்க மாறணும்னு இருக்கோ என்னமோ. இத்தனை வருஷம் நானும் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பேன், அழுதுருப்பேன், கெஞ்சிருப்பேன், கூத்தாடி இருப்பேன். ஒரு நாள் நீங்க மாறல, இப்போ எவ்வளவு இதா மாறிட்டீங்க. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். பத்திரகாளி, சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டுட்டு வேகமா படுப்போம். அப்பதான் காலையில வெள்ளனையா எந்திரிச்சு கொஞ்சமாவது ஓட்ட முடியும். ஏன்னா பகல்ல உச்சி வெயில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு வேலையும் செய்ய முடியாது, அசதியா போயிடும். சரியா? சரிங்க, என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன். சரி பத்திரகாளி. ஏங்க, நம்மளும் இங்க வந்துட்டோம், வீட்டுல சமைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா உண்ணான்னு கூட ஒண்ணும் தெரியலையேங்க. நானும் யோசிச்சேன், நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம், என்னைக்கு நீ இருந்தீனா நேரத்துக்கு சமையல் எல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவ. இப்ப உமாவும் வந்திருக்கா, நேரத்துக்கு சாப்பிடுவா, வேற என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியல. அண்ணனுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா பயமா இருக்கு, நீ வேற சண்டை போட்டுட்டு வந்தியா, அன்னைக்கு இது எதுவும் நினைச்சுக்கோமோ என்னமோன்னு. எனக்கும் அதுதாங்க யோசனையாவே இருந்துச்சு, என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு. எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்க இருந்து போகும்போது எல்லாத்துக்கும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போவோம். சரிங்க. சொல்றியா? இல்ல, சொல்லவே செய்யறேன். மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்றேன், ஒழுங்கு மரியாதை, 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்க 2 பேரும் தானே இன்ன வரைக்கும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க வீட்டுல அடங்காதவங்கள வீட்டை விட்டு துரத்துன்னு. அதுதான், வீட்டுலயே அடங்காது உங்க 2 பேர் காலம். எதுக்கு வீட்டுல இருந்துகிட்டு? இனிமே வீட்டுல இருந்தாதான் கஷ்டம். ஒரே அவுத்து விட்டுட்டா போய் நீங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வருவீங்கல்ல. ஆமாமா, நீ தான் சொல்லிட்டலமா, நீ சொன்னத நான் செய்யணும்ல. டேய், உமாவுக்கு நம்மள விட்டா யாருமே இல்லடா. அதுக்கு டேய், நம்மள விட்டா அவ எங்கடா போவா? நம்மள விட்டு அவ மட்டும் போலமா? நீயும் தான் என்னைய விட்டு போற. கிளம்புங்க 2 பேரும். 2 பேரும் ஆறு ஆட்டமே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் இஷ்டத்துக்கு போறது வாரது. இது வீடா இல்ல வேற ஏதாவதா? அண்ணே, நானே மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கேனே. நீ மனசு உடைஞ்சு போய் வந்திருக்க மாட்டே, யார் மனசையாவது உடைச்சிட்டு தான் வந்திருப்ப. என்ன சொன்ன? பத்திரகாளியா? ஆமா, அது பேர் பத்திரகாளி தானே. ஏன், அது உன் அண்ணன் மண்டாட்டி இல்லையோ?
அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி நாத்தனார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே, வந்து என்ன ஏதுன்னு ஒண்ணு கேட்டுச்சா ஒண்ணு, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தெரியுது. அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி. ஆமா, நீ அண்ணன் பொண்டாட்டி கொடுக்கற மரியாதைக்கும் லட்சணத்துக்கும் தான் அது ஒண்ணு இந்த லட்சணத்துல பாத்துக்குது. நீ ஒழுங்கா பாசமா பேசி இருக்கணும் வச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் என்னைக்குமே இந்த வீட்டுல நடந்தது இல்லையே. அதுங்களாவது இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இருந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஊர் ஊரா போய் சண்டை இழுத்துக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு வரீங்க. போதாத குறிக்கி வாழ்க்கையை இழந்துட்டு வந்து உட்காந்துருக்க. இனிமே ஏன் உனக்கு சம்பாதிச்சு போறது? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்த அத்தனை செலவு தண்ட செலவு பார்த்து இப்ப மறுபடியும் உனக்கு தண்ட செலவு பாக்குறதுக்கு நான் எங்க போறது? என்ன வார்த்தை பேசுற, என்னடா இப்படி இருக்கிற, ஒரு தங்கச்சி தானடா, அத பக்கத்துக்கு இவ்வளவு கணக்கு? ஆமா, எப்ப பார்த்தாலும் இவளுக்கே படி அளந்துட்டு இருக்க முடியுமா? எனக்கும் வயசாகிட்டே போகுது, எனக்கும் குழந்தை குட்டி கல்யாணம் இருக்குல்ல, அதுக்குள்ள யார் செய்வா? இவ செய்வாளா? இப்பயே புருஷன் விட்டுட்டு வந்து உக்காந்துட்டா, இவ செய்வாளா? நீயே சொல்லு. எப்பா சாமி, இந்த அளவுக்கு நீ விவரமா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு பாக்கறேடாப்பா. எப்பா எப்படிதான் இப்படி இருக்குற, இத்தனை வருஷம் நல்லா தானடா இருந்தா, இப்ப எப்படிதான் இப்படி மாதிரி பேசுற? ஆமா, வருஷம் முழுக்க உங்களுக்கு ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல நான் எனக்கு தேவையான பாத்துக்கிறது இல்லையா? கல்யாணம் பண்ணி வைனு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிற, கேட்டா உனக்கு உன் புள்ள வாழ்க்கை முக்கியம். அப்படி இருக்கும்போது நான் உங்களே பத்து உட்காந்துக்க முடியுமா? நீதான் பேச வச்சிருக்க. இவெல்லாம் கூட பிறந்த பிறப்பு எமாடி உமா, யாரு என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் இருக்கேன். புருஷன் கைவிட்டாலும் சரி, கூட பிறந்தவன் கைவிட்டாலும் சரி, உன் பெத்தவ தொப்புள் கொடி வரவு என்னைக்கும் அந்தும் போகாது. நான் இருக்கேன். எவனும் உன்னை பார்க்கணும், உனக்கு அஞ்சு ஊத்தணுன்ற அவசியம் இல்ல. கடைசி காலம் வரைக்கும் நான் ஏதாவது வேலை செஞ்சு உன்னைய காப்பாத்துவேன். எமாடி வீட்டுல யாரு? எப்பா ரெண்டு பேரும் உள்ள வாங்க சாமி, உள்ள வாங்க. என்ன வேலையா? வியாபாரம் எப்படி ஆகுது? சரி சரி, ஒரு நாள் அப்படியே ஒரு நாள் இப்படின்னு தான் இருக்கும். இருங்க இருங்க, இந்தாப்பா சந்தோஷம் இந்தா. என்ன விஷயம்? பேர பிள்ளைங்க வந்திருக்குதுங்க, அதுங்களுக்கு துணி எடுக்கணும். அதுங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணிமணி இல்ல, அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். அது எப்படி ஒரு பிள்ளைக்கு எடுத்து ஒரு பிள்ளைக்கு எடுக்காம இருக்க முடியும்? ரெண்டு பிள்ளைங்களுக்கு தான் வேணும், எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வா. ஏன் அப்பா உங்களுக்கு சிரமம்? அதுல வேணா அப்பா, இதே நான் துவைச்சு போட்டுக்குவேன். ஆமா, இங்க இருந்து போறதுக்கு எத்தனை மாசம் ஆகும், எத்தனை நாள் ஆகும் தெரியல, அது வரைக்கும் இதை துவைச்சு துவைச்சு போடுவேன். உங்க அம்மா ஏற்கனவே ஒண்ணும் இல்லாத குடும்பம், அப்படி இப்படின்னு வா. இதுலயும் வேற இதே துணியோட உன விட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், என்னைய இருக்கிறதே இல்லாம ஆக்கிடுவா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. என் புற பேர பிள்ளைங்களுக்கு தானே நான் எடுத்து கொடுக்குறேன், சின்ன வயசுல எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் உங்க வீட்டுல யார் வீட்லயும் எடுத்து கொடுக்க விடல, இப்பதான் எல்லாம் பணக்காரங்களாயிட்டாங்களே, என்னால முடிஞ்சதை எடுத்து கொடுக்குறேன், எடுத்துக்கங்க சாமி. எங்களால உங்களுக்கு தான் சிரமம் அப்பா. இதுல என்ன சிரமம் இருக்குது? அதெல்லாம் ஒரு சிரமம் கிடையாது, எடுத்துக்கங்க. சரிம்மா. எம்மாடி
எப்பா உங்களுக்கு பிடிச்ச துணியை எடுத்துக்கங்கப்பா. எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுங்கப்பா. அம்மா கிட்ட காசு இருக்காது, அப்பா கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு வேணா வேணும்னு சொல்லாம எடுத்துக்கங்க. எம்மாடி சேலை வேஷ்டி சட்டையெல்லாம் இருக்கா? இனிமே நான் சேலை கட்டிக்கிட்டு எங்கிட்டு போறேன். எல்லாம் பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கும் தான், அவங்களுக்கு இன்னும் எதுவும் எடுத்து கொடுக்கல, அதான் எதுவும் எடுத்து கொடுக்கணும்னு பார்த்தேன். இருக்கா? சரிமா சரிமா, எதுவும் நல்ல சேலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வர சொல்லு. பாவம் அப்பாயி, அப்பா கிட்ட காசு இருக்குமோ என்னமோ தெரியல, அதனால நம்ம ரெண்டு மட்டும் எடுத்துட்டு போதும்னு சொல்லிருவோம். அம்மாயி பாவம், இப்பதான் நான் வயசுக்கு வந்ததுக்கு அவ்வளவு செஞ்சாங்க. மாமாவும் துணி எடுக்கிறாங்க, நானும் துணி எடுத்தேன்னா ரொம்ப செலவாயிரும், அம்மாய்க்குதான் ரொம்ப சிரமமா போயிடும். அம்மா தான் சொல்லியே அனுப்புனாங்கல்ல, அதனால நம்ம ஒண்ணு மட்டும் போதும்னு சொல்லிருவோம். என்னமா துணி எடுத்துட்டீங்களா? அப்பாயி இதுலயே எனக்கு ரெண்டுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் போல இருக்கு, அதனால நான் ரெண்டு எடுத்துக்கிறேன். அப்பா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, ரெண்டு எண்ணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? போதும் அப்பாயி. அப்பாயி எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். ஏமகா எடுத்துக்கமா? இல்ல இந்த கலர்ல எல்லாம் இந்த சுடிதார் இருக்கு, அதான் சரிமா. பிள்ளைங்க எடுத்ததுக்கு எவ்வளவு ஆச்சு? ஆயிரத்தி அறுநூறுவாயா? சரி சரி. எம்மாடி நான் துணி விலையெல்லாம் கம்மியா இருக்கும், அந்த காலத்துல நம்ம வாங்கினமே இருக்கும்னு நினைச்சிட்டு கையில இருக்க 300 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தேன். இத வச்சுக்க, மீதி காசு வாரம் வாரம் வந்து வீட்டுல வாங்கிக்கிறியா? அப்பாயி எனக்கு துணி வேணாம். அப்பாயி மகாப் மட்டும் எடுத்து கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா அப்பாயி, நான் குடுத்துக்குவேன், கம்முனி இருங்க. சரிமா இன்னும் 1000 ரூபாய் தரணும், வீட்டுக்கு வந்து வாங்கிக்க. இப்ப சந்தோஷ் போனை எழுசாமி, ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறேன்? உங்க அம்மா மேல உனக்கு கோபம் இருக்கலாம், இந்த அப்பா என்ன பண்ணினேன், ஏன் என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துற? சந்தோஷ் போனை எடுசாமி, ஏன் சாமி இப்படி கஷ்டப்படுத்துற? ஓ ஆசையும் சொன்னதுனால தானே உனக்காக தானே உன் அம்மா கிட்ட நான் சண்டை போட்டேன், ஆனா ஏன் இப்படி என்ன நீ கஷ்டப்படுத்துற? எடுக்கவே மாட்டிக்கிறானே, எங்கதான் இருக்கானா என் மாமன்? சந்தோஷ் எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் சாமி, எப்படி நீ நம்ம வீட்டுலதான் இருப்பன்னு நினைக்கிறேன். அப்பா வந்துகிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தாதையா இந்த அப்பன் உசுறு அப்பங்கிட்ட இருக்கும். என்ன இது சந்தோஷ் இங்க படுத்து கிடக்குறான்? சந்தோஷ் சாமி. அப்பாயி எந்திரி சாமி, ஏன் இப்படி படுத்து கிடக்குற? உள்ள கட்டுல படுக்கிறத விட்டுபிட்டு வெறும் தரையில படுத்துக்கிட்டு ஒரு தலைவணி கூட வைக்காம பாய் விரிக்காம எந்திரி. ஏன் சாமி வந்ததுல இருந்து இதே துணியதான் போட்டுக்கிட்டு இருக்க? உடம்பு அதை அழுக்காத வேர்க்காதா? கண்ணே பற்றும் இதுவே மத்த பசங்களா இருந்தா வீட்டுல பெத்தவங்க பெரியவங்க எப்படா வெளியே போவாங்க, அத்த பிள்ளைங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நீ எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்க சாமி, அத்த பிள்ளை படிக்கணும்னு நீ இங்க வந்து உக்காந்துருக்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா கடவுள் யார் தலையில என்ன தண்ணி எழுதி போட்டிருக்காரு, யார் தலையில என்ன முடிச்சு போட்டிருக்காருன்னு அவருக்கு தானே தெரியும், நமக்கா தெரியும்? கம்பெனி இருங்க அப்பாயி. சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டேன். சரி சாமி, சரி உக்காந்துரு, நான் தான் உள்ள போய் மகாவை பாத்துட்டு வந்துறேன். ஏன் பாயி எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்கு பிடிச்ச பொண்ணு, மனசுக்கு விரும்பின ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப போய் நான் அங்க உட்காந்துட்டு இருந்து அவ மனசை கெடுத்து பின்னாடி அதனால என் அத்தை வருத்தப்பட்டு இதெல்லாம் வேண்டாம்னு யோசிச்சுதான் நான் இங்க இருக்கேன். ஆனா என் மனசுலயும் இருக்குது, ஆனா என்னைக்கு அது மகாவுக்கு புரியுமோ? கடவுள் யார் தலையில யாருன்னு எழுதியிருக்காருன்னு பொறுத்துதான் பாப்போமே. தங்க பிள்ள என்ன பண்றீங்க? சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ வச்சு எடுத்துக்கறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இன்னும் படிக்கிறதுக்கு இருக்காமா? இல்ல மாயி, அவ்வளவு நான் படிச்சு முடிச்சாச்சு, ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க எதுவும் வேலை இருக்கா, எதுவும் செஞ்சு தரணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் வச்சுட்டு வரியாமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். வெளியா? எங்க? அதெல்லாம் சொன்னாதான் வருவியா, வெளியே கூப்பிட்டு வரமாட்டியா? வா போயிட்டு வருவோம். சரிங்க மாயி போலாம். சந்தோஷ் கிளம்புப்பா, இந்த பக்கத்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க வாங்க ரெண்டு பேரும். போலாம்.